ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சிடபிள்யூலோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிடபிள்யூவில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை டிமோட் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்டே ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கான்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். லக்கிலி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இந்தியன் கிளானான மகாபாரத்தோட நம்ம இது வந்து மேட்ச் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ 60-65 பொசிஷனில் நம்ம வந்து தோத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் லாஸ்ட்டில் 2 மெம்பர்ஸ் வந்து அட்டாக்கே பண்ணல. ஸோ ரெண்டு பேர் அட்டாக் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் ட்ரா ஆக வேண்டிய மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா டிசெக்ஷனில் நம்மளும் கூட தான் இருந்தோம், இருந்தாலும் நம்மளால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து டிஃபீட் ஆகிட்டோம். ஸோ ஃபைன், அந்த மேட்ச்சில் யார் யார் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, டாப் ஆர்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி 3-star பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த இதில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டார்ஸ், அவரோட அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த அட்டாக்கை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிளிசார்டோட வேல்யூ வந்து நல்லா எடுத்திருந்தார் அவர். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈகிளை சுற்றி தான் 4 எக்போ சிங்கிள் ஸ்கேட்டர்லாம் இருக்குது. ஸோ அவர் ஃபஸ்ட்டு எய்மே பார்த்தீங்கன்னா, பிளிசார்ட் வேல்யூவில் இந்த கம்பார்ட்மெண்ட்டே காலி பண்ணுறது தான் அவரோட எய்மு. ஸோ அது அந்த வேல்யூ வந்து பெர்ஃபெக்டாக எடுத்திருந்தார். சிசி ஃபுல்லுமே ஆகியிருந்துச்சு, முடிஞ்ச வரைக்கும் சிசியும் காலி பண்ணுறது தான் அவரோட பிளான். அதனால் முடிஞ்ச வரைக்குமே அது காலி ஆனனால தான் சரி இந்த அட்டாக்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை இப்போ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தாலே தெரியும், இப்போதைக்கு அந்த பிளிசார்டோட வேல்யூஸில் அந்த கம்பார்ட்மெண்ட்டே காலி. அதோட சேர்த்து சிசி புல் ஆனதும், சிசி புல்லுமே அங்கே வந்து சூப்பர்மினியான்ஸு ஐஸ் கோலம் உள்ளே வச்சுருந்துருக்காங்க, அதுவுமே அங்கே காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, 25% ஆஃப் த பேஸ் வந்து இந்த பிளிசார்டோட வேல்யூலே முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க பேஸை வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை இந்த இதில் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா, ஹைட்ரா ஆர்மி தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, ட்ராகன்ஸ் அண்ட் லூன்ஸ், அப்புறம் அதோட பார்த்திங்கன்னா ட்ராகன் ரைடர். ஸோ பிளிசார்டோட வேல்யூஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குயினை வச்சு ஒரு ஃபனல் பண்ணிக்கிறாரு. ஸோ டிஹெச் வரைக்குமே குயினை வச்சு காலி பண்ணுறது அவரோட பிளானாக இருக்கிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே கம்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா, குயினுக்கு சப்போர்ட்டாக கிங்கே வரை டிப்ளாய் பண்ணி குயின் அண்ட் ஹீரோஸை வந்து டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சென்ட் பண்ணுறதுக்காக வால் பிரேக்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் நினச்சபடியே இப்போ அந்த அட்டாக் போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதேபடி பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ட்ராகனை வச்சு இந்த பக்கம் சைட் கட், ஏன்னா கிங் அண்ட் குயின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பில்டிங்கை கட் பண்ணிவிட்டு அந்த சைட் போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த பக்கமே ஒரு ஃபனல். இந்த பக்கம் லெபார்ட்ரி வரைக்குமே வந்து ஹீரோஸ் வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்றது தான் அவரோட பக்கா பிளானாக இருக்குது. அந்த பிளான் அப்படியே பக்காவாக ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மல்டி, அதோட சிங்கிள் சாரி இன்ஃபர்னோ அங்கே பக்கம் வந்து டிஹெச்சுக்கு சப்போர்ட்டாக இருந்தனால, அது பக்கத்தில் டெஸ்லா ஃபார்மேஷன்ஸ்லாம் இருந்தனால டூ பீஸை வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஹீரோஸை வச்சே பார்த்திங்கன்னா, இந்த சைடு உள்ள 3:00 6:00 வரைக்கும் இருக்க கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே அவரால் காலி பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அவரோட ஹைட்ரா ஆர்மி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 9:00 டிப்ளாய் பண்ணி 9:00 டு 12:00 சென்ட் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் இந்த பேஸில் வந்து முடிக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே ட்ராகன் ரைடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, கையில் இருந்த ஸ்பெல் லாஸ்ட்டாக இருந்த ஃப்ரீ ஸ்பெல்ல யூஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே வந்து ஏர் டிஃபென்ஸுக்கான ஏர் ட்ரூப்ஸ்க்கான டிஃபென்ஸ் எதுவுமே இல்லாதனால பார்த்திங்கன்னா அந்த பேஸை வந்து ஈஸியாக முடிச்சிட்டாரு. அவங்க வந்து இது வந்து இந்த பேஸ் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. மகாபாரத் ஒரு நல்ல கிளான் தான், இந்தியா லெவலில் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான கிளான். ஸோ பேஸஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரஷ்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, இந்த அட்டாக்கில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த அந்த பிளிசார்டோட வேல்யூ தான் மெயினாக நான் ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த விதத்தில் அதை தான் ஷோ பண்ணியிருந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் நவனீன்ஸ் ப்ரோவை வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா க்யூசியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஆர்மி கொண்டு வந்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிளிம்போ வச்சு அது ஸ்னீக்கிஸ் காப்ளின்ஸ்லாம் உள்ளே கொண்டு போய் டிஹெச்சை கட் பண்ணிக்கிறாரு அவர் ஒரு சேஃபர் செய்யறதுக்காக. அவரோட பிளானும் பார்த்திங்கன்னா, டிஹெச்சை சுற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் டெஸ்லாஸ் இருக்காதுன்றது அவர் கண்டிப்பாக யூகம் பண்ணியிருக்கிறாரு அந்த விதத்தில். அதனால் பார்த்திங்கன்னா பிளிம்போ மட்டும் எர்லியராக சென்ட் பண்ணி டிஹெச்சை கட் பண்ணி வச்சுக்குவார். இந்த அட்டாக்கை நான் ஏன் ஷோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஹெச் கட் ஆகிடுச்சு 10%, மிச்சம் பார்த்திங்கன்னா ஹீரோஸோட வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 60% நியர்லி 60% வரைக்கும் ஹீரோஸை வச்சு இந்த பேஸில் வேல்யூஸ் எடுத்துருப்பார். ஸ்கேட்டர் ஷாட்லாம் மேக்ஸ் பண்ணியாச்சு, இன்ஃபர்னோலாம் மேக்ஸ் பண்ணியாச்சு, மற்றெல்லாம் கொஞ்சம் மற்ற டிஃபென்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதில். பட் இருந்தாலும் ஹீரோஸோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 60% வரைக்குமே வந்து எடுத்துட்டாரு. இப்போது டிஹெச் காலி, தென் குயின் வாக்கா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அவர். அது குயினுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா வால் பிரேக் ஒரு யூஸ் பண்ணி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு ஓப்பன் பண்ணி ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட் வரைக்குமே குயினை வந்து அப்ரோச் பண்ண வைக்கிறார் அவர். உங்களுக்கு பார்த்தாலும் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா கிங்கை ட்ராப் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கிங்கை வச்சு கொஞ்சம் வேல்யூஸ் எடுத்துகிட்ருக்காரு. அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டில் கிங்கை சென்ட் பண்ணி அங்கே இருக்க இதை காலி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கெல்லி புட்டோனத்தை போட்டு
அதை டைவெர்ட் பண்ணிவிட்டு அவன் ஆர்சியை டிப்ளாய் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்டையும் காலி பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏர்லியராக 3:00 சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோஸை வச்சு வேல்யூஸ் எடுத்துடுறாரு. இன்னுமே பார்த்தீங்கன்னா கிங்கோட எபிலிட்டி, குயினோட எபிலிட்டி, ஆர்சியோட எபிலிட்டிலாம் இருக்குது. இப்போ தான் ஆர்சியோட எபிலிட்டி ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு 44% ஆஃப் த பேஸ் வந்து காலி ஆகிடுச்சு, 47 வரைக்குமே காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோஸ்லாம் அலைவாக தான் இருக்காங்க. பட் அன்லக்கிலி அங்கேனா ஆர்சியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு இன்விசிபிள் போடுறாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவரால் இது பண்ண முடியல, ஆர்சியை சேவ் பண்ண முடியல. குயினோட எபிலிட்டியை மட்டும் இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ பார்த்தாலும் 55% அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா டிராகன் ஆர்மியவே டிப்ளாய் பண்ணுறாரு. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோஸை வச்சும் லிம்போ வச்சு டிஹெச்சை காலி பண்ணி வேல்யூ வச்சுருக்காரு. ஸோ ஃபைன், இங்கே பாருங்கள் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டாக வந்து அவரோட டிராகன் ஆர்மி வந்து அதுக்கும் இந்த பாத்திங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த சென்ட்ரலில் இருக்கிற அந்த மல்டி மட்டும் டிப்ளாய் ஆகிருந்துச்சு, இந்த ஆர்சிலே டிப்ளாய் ஆகிருந்துச்சுன்னா இவ்வளோ தூரத்துக்கு ட்ரூப்ஸ் வந்து இந்த இடத்துல டைவர்ட் ஆகியிருக்காது. அது டைவர்ட் ஆனாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அதுக்கு மெயின் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குயினை வச்சும் ஹீரோஸை வச்சுமே காலி பண்ணிட்டார். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான் இருக்குது, மேக்ஸான ஏர் டிஃபென்ஸ். ஸோ கையில் வந்து 4-5 டிராகன் ரைடர்ஸ் இருக்கிறனால இந்த பேஸில் வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய ட்ரபுளாக இருக்கிறாரு இனிமேல். ஸோ பேஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தாலும் அவர் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹீரோஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, டிராகன் ஆர்மியோட ரைடர் ஆர்மியோட பேஸ் எப்படி பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஷோ பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் செகண்ட் பேஸ் நம்ம அரவிந்த் ப்ரோ அடிச்சிருக்காரு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டை வச்சு தான் அவர் காலி பண்ணியிருப்பார் பிளிசார்டோட வேல்யூவில். இவர் பிளிசார்ட் லாலூன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டிஹெச் கம்பார்ட்மெண்ட்டில் இவர் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிளிம்பை சென்ட் பண்ணி டிஹெச்சை காலி பண்ணுறது தான் அவரோட பிளானு. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிளிம்பில் இன்விசிபிள் பண்ணி டிஹெச்சவே பிளாக் பண்ணிடுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போனா தான் அந்த ஸ்கேட்டர் ஷாட்டு, அப்புறம் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸு, அப்புறம் அந்த மல்டி எல்லாம் காலியாகும். இனிஷியலாக அவர் வந்து டிஹெச்சுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா டிஹெச் காலியாகும் போதே பாய்சனில் வந்து மாட்டிட்டு அந்த ஏர் டிஃபென்ஸு எல்லாமே இது சூப்பர் விசார்ட்ஸ் எல்லாமே இறந்துருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து செகண்ட் இன்விசிபிள் போடும்போது பார்த்தீங்கன்னா டிஹெச்சை வந்து ஹைட் பண்ணிடுறாரு, தேர்ட் இன்விசிபிள்லையுமே டிஹெச்சை ஹைட் பண்ணிடுறாரு. அதனால் ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட்டு அந்த பக்கம் டெஸ்லா ஃபார்மேஷன் எல்லாம் இதாகிடுச்சு. லாஸ்ட்டில் அந்த இன்விசிபிளில் பாய்சனில் மாட்டி சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மல்டியுமே காலி பண்ணி கொடுத்துட்டு தான் இறந்துடுறாங்க. ஸோ ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட்டு டிஹெச்சோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃபென்ஸான இது எல்லாமே மல்டி இது எல்லாமே காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட லால் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வச்சு ஒரு சின்ன ஒரு சைட் கட் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட ஆர்மியவே ட்ராப் பண்ண போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் சென்டரில் 1:00, 2:00 ரீஜனில் சென்ட் பண்ணால் கோருக்கு வந்து ஹீரோஸ் வந்துடுவாங்கன்றதான் அவரோட பிளானு. ஸோ அதேபடி பார்த்திங்கன்னா ஹீரோஸ் வந்து கோருக்கு வந்துட்டு இருக்கும்போது டாப் சைடில் பார்த்தீங்கன்னா லூன்ஸோடு சேர்த்து வாடங்களுக்கு லாவாலாம் சேர்த்து தன்னோட லாலூனையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோஸ் இந்த பக்கம் பாருங்கள், 3:00 சைடில் கம்பார்ட்மெண்ட் காலி, சென்ட்ரலில் இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஹீரோஸ் காலி பண்ணிகிட்ருக்குறாங்க. டாப்பில் இருந்து 12:00 9:00 பார்த்திங்கன்னா தன்னோட டிராகனை சாரி லாலூனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. லாலூனை ஸ்டார்ட் பண்ணி ஹேஸ்பெல்லாம் கையில் வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாரி ஈகிள் பக்கமாக வந்து ஈகிளுக்கு சுற்றி தான் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃபென்ஸ் எக்ஸ்போவ்லாம் இருக்குது. ஸ்கேட்டர் ஷாட் பின்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ தன்னோட லாலூன் ஆர்மியை வச்சு அந்த எக்ஸ்போ அந்த ஈகிள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாரு. சிசி புல்லுமே லேட்டராக தான் நடந்திருக்கு. ஸோ அங்கே லாவாலாம் அங்கேருந்து உள்ளேருந்து வந்து ட்ரபுள் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, சிசி புல் ஆல்ரெடி நடந்துருச்சு, இது வந்து நம்மளோட லாவா. சாரி, உங்களுக்கு போய் மிஸ்டேக்காக சொல்லிட்டேன் நான். ஸோ ஃபைன், இங்கே அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது டிஃபென்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்க பனலிங்க்கு கொண்டு போயிருக்க சைட் கட் பண்ணுறதுக்கு அந்த மினியான்ஸை வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்காரு. இனிமேல் பார்த்திங்கன்னா 3-3 டெஸ்ட்லாம், அப்புறம் அங்கேருந்த கிங் அண்ட் ஆர்சி மட்டும்தான் பெரிய டிஃபென்ஸு, மற்றபடி வேறு எந்த டிஃபென்ஸுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த பேஸுமே பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு போன ஸ்பெல்ஸில் வந்து 3 ஸ்பெல்லுக்கு மேலே வந்து கையில் ஃபோல்ட் பண்ணி வச்சு அதில் ஸ்வாக்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட இனிஷியலாக அவர் வந்து அந்த அட்டாக் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஹெச்சை பிளாக் பண்ணிவிட்டு மற்ற டிஃபென்ஸ்லாம் காலி பண்ணது. ஸோ ஃபைன், அதனால் தேர்ட் அட்டாக்கு நம்ம பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக நம்மளோட நான் பெர்ஃபார்ம் பண்ண அட்டாக் இப்போ பார்க்க போகிறோம். TH-14 மேக்ஸ்டு பேஸ் வந்திருக்குது. மேக்ஸ்டு இல்லை, இது 90% மேக்ஸு. ஸோ கொஞ்சம் பேஸ் எல்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லாம் அவங்க மேக்ஸ் பண்ண வேண்டி. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளிசார்டோட வேல்யூவில் டிஹெச்சை காலி பண்ணுறது தான் இங்கே வேல்யூ.
ஜிஹெச்சை சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நாலு எக்ஸ்போ ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. பட் அன்லக்கிலி இங்கே என்னால் பிளிசார்டோட வேல்யூ ஜிஹெச்சை எடுக்க முடியல. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளேருந்து சிசிக்குள்ளேருந்து வந்திருந்த லூன்ஸ் ராக்கெட் லூன்ஸ் தான் அதுக்கு உண்டான காரணம். ராக்கெட் லூன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்த என்ன ஆகிடுது, என்னோடய சூப்பர் விசார்ட்ஸ் மேலேயுமே உளுந்து சூப்பர் விசார்ட்ஸுமே சாவடிச்சிருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய சூப்பர் விசார்ட்ஸ் வந்து மற்ற வேல்யூஸில் எடுத்து கொடுத்து டிஹெச்சை ரொம்ப கம்மியான ஹெச்பியில் விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க. ஸோ ஃபைன், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க என்ன பார்க்கலாம், டாப் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைன், நம்ம டிஹெச் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹீரோஸை வச்சு டிஹெச்சை காலி பண்ணலான்றத பிளான் பண்ணேன். பட் அன்லைக் கிளிங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஹீரோஸை வச்சு எடுக்க முடியல. நம்மளோட ட்ரூப்ஸுமே டைவர்ட் ஆகி டிஹெச்சுக்கு வந்துட்டாங்க. நம்ம இயர்லியராக ஸ்கேட்டர் ஷாட் அந்த எக்ஸ்போ ஏர்டிஃபன்ஸ்லேருந்து ட்ரூப்ஸை சேவ் பண்ணுறதுக்காக இயர்லியராகவே நம்ம வார்டன் எபிலிட்டியை ஃபுல் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ட்ரூப்ஸ் டிஹெச்சுக்கு வந்து டிஹெச்சை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்மியான ஹெச்பி இருந்தனால டக்குன்னு டிஹெச்சை காலி பண்ணி லூன்ஸ் மட்டும் அந்த பாய்சனில் மாட்டிட்டு மற்ற எல்லா ட்ரூப்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஸோ ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா கிங்கோட எபிலிட்டி மட்டும்தான் ஃபுல்லாக இருந்துச்சு, குயினோட எபிலிட்டி அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ சென்டரில் இருக்கிற ஈகிளை காலி பண்ணிவிட்டு ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்கும்போது நான் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 9:00 சைடில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஆர்சியை டிப்ளாய் பண்ணி அங்கே ரெண்டு ஃப்ரீஸை இன்வெஸ்ட் பண்ணி அந்த சிங்கிள் வார்டன்ஸ் வச்சு ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஸோ ட்ரூப்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் சுற்றி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே எங்களுக்கு இங்கே இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சிங்கிள் இன்ஃபர்னோ அதோட சேர்த்து ஏர் டிஃபென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையுமே ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்டையுமே காலி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு ஏகப்பட்ட சொன்ன சொல்கிறது ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. கையில் ஸ்பெல்ஸுமே பார்த்தீங்கன்னா பாய்சன் ஃப்ரீஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட கிளான் மேலேயே ஒரு ஸ்வாகை போட்டு நம்ம இந்த அட்டாக் ரெஸ்ட் ஆஃப் த அட்டாக்கை ப்ரொசீட் பண்ணி பக்காவான ஒரு ட்ரிப்பில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது மகாபாரத் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளான் நமக்கு அன்ல லக்கிலி வந்து அவங்க மேட்ச் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த வாரில் நம்ம வந்து நம்மளோட 3 மெம்பர் வந்து அட்டாக் பண்ணாதனால என்ன ஆகிட்டோம், நம்ம கொஞ்சம் லூஸ் ஆகிட்டோம். சாரி, 2 மெம்பர் அட்டாக் பண்ணாதனால நம்ம லூஸ் ஆகிட்டோம். ஸோ ஃபைன், இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆகிற பொசிஷனில் தான் இருக்கிறோம். 284 ஸ்டார்ஸோடு சேர்த்து நம்ம வந்து 4th-5th பொசிஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு நல்ல விஷயம் தான், ஸ்டே ஆகுறதே ஒரு நமக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் நல்ல பல கண்டென்ட்டோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். பை கைஸ், பை, டேக் கேர்.